ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் நியூ சேனல். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் திங்ஸ் ஆர்கனைசிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய கிராஃப்ட் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் வந்து ஒரே அட்டை போட்டியில் ஆர்கனைஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஓட்டிங் கேட்டிருந்தேன் இல்லையா, அதில் வந்து நீங்களும் வந்துட்டு கிராஃப்ட் திங்ஸ் ஆர்கனைசிங் வீடியோ தான் வேணும்னு சொல்லியிருந்தீங்க, அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ. ஓகே டென், வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இவ்வளோ கிராஃப்ட் திங்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் வந்துட்டு ஒரே அட்டைப்பொட்டியில் ஸ்டோர் பண்ணோம்னா தான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இடத்த அடைக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் வந்துட்டு ஒரு பெரிய அட்டைப்பொட்டி, நீளமான அட்டைப்பொட்டி எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே ஒரு ஆர்கனைசர் மாதிரி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக வந்து நம்ம ஆர்கனைசர் செஞ்சே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுவுமே நான் ஓட்டிங் ஆப்ஷனில் கேட்டிருந்தேன், பட் நீங்கள் அது வந்து வேணாம்னு சொல்லிட்டீங்க. இட்ஸ் ஓகே, நம்ம வர கண்டினியூஸான வீடியோஸில் நம்ம ஆர்கனைசர் ஏதாவது மேக் பண்ணலாம். அதனால் வந்துட்டு இந்த ஒரு அட்டைப்பூட்டி எடுத்து நான் உள்ளே வச்சுருக்கேன். அடுத்து இதுக்கு இப்போ பெயிண்ட் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு வட்டமான பாக்ஸ். ஸோ அந்த பாக்ஸில் வந்துட்டு நம்மளோட அக்ரிலிக் கலர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, பெயிண்ட்டு, அதெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். மொத்தம் நம்மக்கிட்ட ஒரு 9 கலர்ஸ் பக்கம்தான் இருக்குது. ஸோ அதை வந்து அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து வந்து இதுக்குள்ளே குட்டி குட்டி திங்ஸ், ஏதாவது செலவு டேப், அதே மாதிரி ஃபெவிஸ்டிக்கு, இந்த மாதிரி நான் இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும், அதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பெயிண்ட்டு நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் கிராஃப்ட் பண்ணும்போது. ஸோ அது வந்து நம்ம எடுக்கிறதுக்கு வசமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரே இடத்துல ஒரே டப்பாவில் எடுத்துட்டோம்னா நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு பெயிண்ட் உள்ளே வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரியறதுக்காக பெயிண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் வேறு ஏதாவது கூட எழுதிக்கலாம், அந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ வந்து நான் பெயிண்ட் பாக்ஸ் அப்படின்னு எழுதிட்டு இதை வந்து நம்ம வந்து கீழே வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ண வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஒரு 3 டைம்ஸ் நான் போட்டிருக்கேன் நினைக்கிறேன் கிராஃப்ட் திங்ஸ் ஆர்கனைசிங் வீடியோ. இது வந்து எத்தனாவது வீடியோ எனக்கு சரியாக தெரியல, ஆர்கனைசிங் வீடியோஸில் மட்டும். ஓகே டன், இப்போது இன்னொரு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன், டிரான்ஸ்பரண்ட்டான டம்ளர். எந்த டம்ளர் இருந்தாலும் ஓகே, அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு இந்த மாதிரி ரங்கிலா கலர்ஸ் வந்துட்டு நான் வச்சுக்க போகிறேன். ஏன்னா இதிலே வந்துட்டு வைக்கும்போது நமக்கு இடம் பத்தாது சுத்தமாக. அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு டம்ளர் எடுத்து அதில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டேன். அதிலே வந்துட்டு பெயிண்டிங் ப்ரஷ்ஷும் வச்சுருந்தோம்னா நம்ம பெயிண்ட் பண்ணும்போது இந்த டம்ளரையும் அதே மாதிரி அந்த பெயிண்ட் பாக்ஸையும் எடுத்துட்டோம்னாலே போதும், மீது எல்லாமே நமக்கு வந்துட்டு இருக்குது இல்லையா. ஸோ பெயிண்டிங் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ பெயிண்டிங் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வச்சுருக்கேன். என்னடா லாஸ்ட்டில் வச்சுருக்காங்க, எப்படா எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஸோ போக போக பாருங்கள் அதுக்கு மேலே வந்துடும். ஸோ ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணது பெயிண்ட் பாக்ஸ். ஸோ அதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதேமாதிரி நம்மளோட பெயிண்ட் அந்த டம்ளரும் வந்துட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதில் வைக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட பேக்ரவுண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே இதில் பார்த்துடலாம் இந்த வீடியோலேயே. ஸோ கொஞ்சம் புது புது பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே இருக்கும், உங்களுக்கு மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும். நான் பேக்ரவுண்ட் கலெக்ஷனுக்கே தனியாக ஒரு வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ இதிலே வந்து நம்ம கண்டினியூஸாக பார்த்துலாம். இதில் நியூ பேக்ரவுண்ட்ஸ், ஒன்று வந்து மெரூன் கலர், இன்னொன்று எல்லோ கலர், அப்புறம் ஒரு ப்ளூ கலர், இது நீங்கள் ஷார்ட் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து க்ரீன் கலர், அதுக்கு அடுத்து பிளாக் கலர், இதெல்லாம் நியூ. மீதி இருக்கிறதெல்லாம் பாருங்கள், மீதியெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டோம் நாங்கள் நம்ம வீட் யூஸ்க்கு எடுத்துட்டோம். அடுத்து வந்து பிளாக், இது நம்மளோட ஓல்டு, இதுவும் ரெட், இதுவும் ஓல்டு தான். அடுத்து இது வந்து ரெட், இதுவும் ஓல்டு தான், எல்லாமே பழசுதான் இருக்கும் இல்லை. ஓகே, இப்போது புது பேக்ரவுண்ட்ஸே நமக்கு ஒரு 5 பேக்ரவுண்ட்ஸ் பக்கம் இருக்குது இல்லையா. ஸோ புது புது பேக்ரவுண்டாக போட்டால் நமக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைம் தான் நம்ம சேனலில் மெயினாக செஞ்சுட்ருக்கோம். ஸோ ஸ்லைம்க்கு தேவையான நிறைய க்ளூஸ் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் கிடக்கும், அதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரே இதாக ஆர்கனைஸ் பண்ணணும்னா எல்லாமே மோஸ்ட்டாக சொல்லணும்னா காலியாக போச்சுங்க, டப்பா மட்டும்தான் இருக்கும் மீதி எல்லாத்துலேயும். அதெல்லாம் நான் வந்து பிரித்து எடுத்துட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் தான் எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதையும் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணி கூட நம்ம ஸ்லைம் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து நம்ம வச்சுக்க போகிறோம். ஏன்னா கிராஃப்ட் திங்ஸ் நம்ம இனி இதை போகணும், நம்ம என்னைக்காவது ஒரு நாள் கிராஃப்ட் திங்ஸ் வாங்கினேன்னா அந்த அன்றைக்கி ரிவ்யூ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள் ஒரு சில க்ளூ டப்பாஸ்லாம் வந்துட்டு க்ளூ ஃபுல்லாக இருக்கும், க்ளூ இல்லாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஸ்லைம் வந்துட்டு மேக் பண்ண முடியும் இல்லையா, அதனால் வந்து நிறைய க்ளூ வந்து வாங்கணும். ஸோ எல்லாம் தீர்ந்துதான் போச்சு, சீக்கிரமாக வாங்கணும். வாங்கிட்டு நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூவாக ஷேர் பண்ணுறேன். தென் இப்போ வந்துட்டு நம்மளோட உஜாலா, அடுத்து வந்து புராக்ஸ் ஆக்டிவேட்டர், ஷேவிங் ஃபோமு, இதெல்லாம் வந்துட்டு அப்படியே வச்சுருக்கேன் நான். இதெல்லாம் போன டைம் கிராஃப்ட் திங்ஸ் வாங்கும்போது நம்ம வாங்கிட்டு வந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபெவிபாண்ட் வந்துட்டு ஒரு 2 பாக்ஸ் தான் இருக்குது கிராஃப்ட் பண்ணுறதுக்கு. ஒன்றில் ஃபுல்லாக இருக்குது, இன்னொரு ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம க்ளூவோட செக்ஷன் வந்து ஃபுல் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம மீதி என்ன ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வட்ட பாக்ஸ் இருக்குது, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீனட் ஷெல் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இந்த பீனட் ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா
நல்லா வேக வச்சிருந்தாங்க, சுடு தண்ணியில் வேக வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வேக வச்சு அதை வந்துட்டு காய வச்சோம். காய வச்சு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு இவ்வளோ வேலை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நான் அதில் எந்த கிராஃப்ட்டுமே போடல. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம அதுலேயும் ஒரு கிராஃப்ட் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பலூன்ஸ் இருக்கும், பால்ஸ் இருக்கும், அதே மாதிரி வந்துட்டு த்ரெட் இருக்கும், உள்ளன் த்ரெட் இருக்கும், நிறைய குட்டி குட்டி டால்ஸ் தான் இருக்கும் பாருங்களே. இதெல்லாம் குட்டி குட்டி டால் நம்ம பார்பி ட்ராமாஸ் போட்டுட்டு இருந்தோம் இல்லையா, அப்போ வந்துட்டு இருக்கும். நான் வேணா நீங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், இந்த பார்பி டால்ஸ்க்கெலாம் ட்ரெஸ் தைச்சு நம்ம வீடியோ வந்துட்டு போடலாம் போடலாம் ஓகேங்களா. நம்ம பார்பி ட்ராமா பண்ணுற மாதிரி தான் சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து இப்போ நாம் அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல, ஏன்னா அதிகமாக உங்களுக்கும் அது பிடிக்காததுனால நாங்கள் பண்ணுறதில்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட குட்டி குட்டி பால்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம சேலஞ்ச் வீடியோஸ் போட்டுட்ருக்கும்போது வாங்கினது. ஸோ இதெல்லாம் அப்படி இருக்கும் நம்ம மினி ஹோஸ் கிச்சன் சேனலுக்காக அந்த ஒரு பாக்ஸ், அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா பால்ஸ் வச்சு நம்ம எதாவது கிராஃப்ட் பண்ணலாம் இல்லையா, அதனால தான் அங்கே விற்கிறேன் நான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ், இந்த பாக்ஸ் நம்ம பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் பண்ணது ரொம்ப நாள் முன்னாடி, பேங்களை வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ணோம். ஸோ இந்த கிராஃப்ட் வீடியோ பார்க்கலனா பாருங்கள், நம்ம சேனலில் தான் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஓகே டன், இப்போது நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் அப்படியே இருக்குது, இதை வச்சும் நிறைய கிராஃப்ட் பண்ணலாம். கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் வந்துட்டு நம்மகிட்ட இருக்குங்க, ஆனால் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ இன்றைக்கி தான் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன், அதனால தான் சரி கிராஃப்டிங்ஸ் வந்து இல்லை, நான் ஸ்கூலுக்கு போகிறதுனால அங்கேயும் கிடைக்கு எல்லாத்தையும் எடுத்து சரி ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். சரி உங்களுக்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓட்டிங் கேட்டிருந்தேன். அதுலேயும் நீங்கள் கரெக்டாக இதே கேட்டுட்டதுனால அதே வந்துட்டு வீடியோவை ஷேர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம ஃபெவிபான் டப்பா வச்சு கிராஃப்ட் பண்ணோம் இல்லையா, அது அப்புறம் திருக்குறள் புக் ஒன்று வச்சுருப்பேன் உள்ளே. அடுத்து இதெல்லாம் ஃபெவிபான் காலியாக போன டப்பா, இதில் வந்து ஒன்று கூட ஃபெவிபான் இருக்காது, எல்லாம் காலியாக போச்சு. அந்த டப்பா மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், இனி கிராஃப்ட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே பார்த்துருப்பீங்க நம்மக்கிட்ட இப்போ எவ்வளோ திங்ஸ் வந்துட்டு கிராஃப்ட் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நவ் இப்போ நம்ம கையில் இருக்கிறதே வந்து ஒரு 6 வீடியோஸ்க்கு மேலே இருக்குது, நம்ம பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா டைமிங் வந்து சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப பெரிய சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா நம்மளால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம மணி பேங்க் ஒன்று பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்குள்ளே இப்போ மணிஸ் எல்லாம் போட்டுக்க போகிறோம். ஆல்ரெடி போட்டு வச்சேன்னா அது பர்ஸ்க்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், ஏன்னா இந்த மணி பாக்ஸே வந்து எனக்கு இன்றைக்கி தான் கிடச்சிது, எனக்கு கிராஃப்ட் திங்ஸ்லாம் உள்ளே வச்சுருந்தேன் நான், இப்போ தான் கிடச்சிது. சரி அதில் வந்து மணி சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணியெல்லாம் வச்சுட்ருக்கேன். இதுவுமே வந்து நம்ம சேனலில் இருக்குங்க வீடியோ, ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. இப்போ இதையுமே வந்துட்டு நான் எடுத்து இதுக்குள்ளேயே வச்சுக்கிறேன், ஏன்னா நம்மளோட சேவிங்ஸ் இல்லையா, அது வந்து நம்ம இங்கேயே வச்சுட்டோம்னா தான் யாரும் எடுக்க மாட்டாங்க. அதுதான் வைக்கிறேன் இப்போது, இதையும் வந்துட்டு நான் ஒரு ஓரமாக வச்சிட்றேன். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டதுக்கப்புறமா மீதி என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் காலியாகிடுச்சு திங்ஸ் எல்லாம், அடுத்து அந்த பர்ஸையும் நான் அங்கேயே வச்சுக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி வாட்டர் கலர் கெட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வாட்டர் கலர் அதையும் வச்சுட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் என்ன வைக்க போகிறோம்னா, அவ்வளோதான், முக்கால்வாசி திங்ஸ் எல்லாமே வச்சுட்டோம். அப்புறம் ஒரு பென் ஸ்டாண்ட் ஒன்று இருந்தது, ஸோ அதை வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். பென் ஸ்டாண்டுமே நம்ம மேக் பண்ணணும், ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மேக் பண்ணி, ஸோ அதையுமே வந்துட்டு பண்ணலாம் ஒரு வீடியோவில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து ஓரமாக வச்சுக்கிறேன். அடுத்து லேஸ் டப்பா, லேஸு, பட்ஸு, வெல்க்ரோ இதெல்லாம் வந்துட்டு, அப்புறம் மீட்டர் அந்த டேப் இருக்கும் பார்த்திங்களா, டெய்லரிங் டேப்பு, ஸோ அதெல்லாம் வந்துட்டு அந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் நான். ஓகே, நான் அவ்வளோதான், முக்கால்வாசி எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு நம்ம. இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம என்ன வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலெக்ஷன் நம்ம ஃபஸ்ட்டே பண்ணி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பார்த்துருப்பீங்க, அதெல்லாத்தையும் உள்ளே எடுத்து வச்சு போகிறோம். இப்போ இதை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட மணி பாக்ஸ் வந்து நான் எடுத்து அப்படி உள்ளே வச்சுக்கிறேன். இந்த சிசரையும் வந்துட்டு இந்த சைட் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். இப்போ அந்த மணி பாக்ஸையும் எடுத்து நம்ம இதுக்குள்ளே வச்சிட்டோம்னா அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஆர்கனைசிங் வந்து முடிஞ்சுது. எப்படியோ ஒரு அட்டைப்பட்டியிலே வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இது வந்து எடுக்கும்போது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், பட் வந்து நம்ம இடத்த சேவ் பண்ணணும்னா இப்படி தான் பண்ணியாகணும், வேறு வழி இல்லை, பார்க்கலாம் ஓகேங்களா. இது வந்து நம்ம ஸ்லைம் மேக் பண்ணுறதுக்கான டப்பாஸ், இதையும் வந்து நான் இதிலேயே வச்சுக்கிறேன், இந்த க்ளூ செக்ஷன்லேயே வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம், அது வரைக்கும் பை 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 பை.